அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகை விரி. நாம் இன்றைக்கி ஒரு கட்டு ஒயரை பயன்படுத்தி பிகினர்ஸ் கூட கற்றுக்கிற மாதிரியான ஒரு நெல்லிக்காய் முடிச்சு கூட தான் போட்டு காட்டியிருக்கோம். இந்த பேக்குக்கு நான் உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன். இதில் ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதே மாடலை பயன்படுத்தி நீங்கள் பெரிய பையும் பின்னலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் வந்து எல்லோ கலர் கட்டு தான் எடுத்திருந்தேன். ஸ்கேலில் 1, 2, 3, 4 அடி நீளத்தில், 4 அடி 15 சென்டிமீட்டர் நீளத்தில் 32 ஒயர் நம்ம வெட்டியிருக்கோம். அதை பின்னி வர்றதுக்கு நெல்லிக்காய் முடிச்சு அப்படினால ரன்னிங் ஒயர் தேவை. இது வெட்டுனது போக மீதி இருக்குது ஒயர், ஒரு கட்டு ஒயரில் இவ்வளோ மீதி இருக்குது. இதை வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம். 4.5 அடி நீளத்தில் ஒயர் வெட்டி எடுத்திருந்தோம். இப்போ சைடு வால் பண்ணுறதுக்காக ரன்னிங் ஒயரில் 1, 2 அடி ஒயர் விட்டுட்டு 2 அடி ஒயர் வெட்டின ஒயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. இதற்கு முன்னாடியே நான் நெல்லிக்காய் முடிச்சு போடுவது எப்படி அப்படின்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். நெல்லிக்காய் முடிச்சு போட தெரியாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ மறுபடியும் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 அடி ஒயர் மடக்கி விட்டது இருக்குது. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த 4.5 அடி ஒயரை சமமாக மடித்து 2 ஒயர் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் மேலே இப்படி வைங்க. டைட்டாக வைக்கக்கூடாது, இந்த மாதிரி லூஸ் விட்டு வைக்கணும். இந்த மாதிரி லூப் போகிற மாதிரி வைக்கணும். இது 3வது, அதாவது நம்ம வெட்டி வச்ச 2வது ஒயர் இது. இதை இது மாதிரி வச்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரன்னிங் ஒயரு, இது நம்ம வச்ச ஒயர், இது 3வது ஒயர். இப்போது ரன்னிங் ஒயரை அடியில் போய் பாருங்கள், இந்த வளவளப்பான பகுதி. இதை எடுத்து நீங்கள் எப்படி மேலே வச்சுக்கங்க. வச்சுட்டு இந்த மொத மொதல் வச்சம் பாருங்க, இந்த ஒயருடைய ஃபீல் பாகம் இந்த பள்ளமான பகுதியை எடுத்து இந்த ஃபஸ்ட் லூப்பில் மட்டும் விடுங்க. விட்டுட்டு இது இப்படி மேல் பக்கம் பிடிச்சிக்குங்க. இப்போ 2வது துண்டு ஒயர் இருக்கு பாருங்க, அதை வந்து 2 லூப்லையும் சேர்த்து விடுங்க. விட்டுட்டு இப்போ ஒயரையெல்லாம் டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நெல்லிக்காய் முடிச்சு ரெடி ஆயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நெல்லிக்காய் முடிச்சு கிடைக்கும். இப்போ அப் அண்ட் டவுன் சரியா இருக்குதான்னு பார்க்கணும். மேலே போற ஒயரையும் கீழே போற ஒயரையும் பாருங்க, இது சமமா இருக்கு, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இந்த ஒயரும் சமமா இருக்கான்னு பாருங்க, இதையே மேலையும் கீழையும் பாருங்க. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சென்டிமீட்டர் இருக்கு. எது உயரமா இருக்குதோ அந்த ஒயரை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு இப்படி கீழ் நோக்கி தள்ளுங்க. இப்போ நம்மளுக்கு முதல் நெல்லிக்காய் முடிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரன்னிங் ஒயர், அதே ரன்னிங் ஒயரில் அடுத்த 2 ஒயரை மடிச்சுக்குங்க. சமமாக மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு மேல் பகுதியை பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு அதே ரன்னிங் ஒயரை மறுபடியும் இந்த மாதிரி மடிக்குங்க. மடக்கிட்டு மொதல் ஒயரை இந்த மாதிரி லூஸ் விட்டு லூப் வர மாதிரி வைக்கிறீங்க. 2வது ஒயரை டைட்டாக சுற்றிக்குங்க. இப்போ நம்மளுக்கு இப்படி கிடைச்சிருச்சு. இப்போது கீழே போகிற ரன்னிங் ஒயர் மடக்கி மேலே விடுங்க. ஒயரம் மடக்கி ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் விடணும். இந்த ஒயரம் மடக்கி செகண்ட் லூப்லையும் சேர்த்து விடணும். சேர்த்து விட்டு எல்லா ஒயரையும் டைட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இந்த பின்னாடி இழுத்துட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2வது முடிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போவும் நாம ஒயர் ஜாயின் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். அதனால ஒவ்வொரு முறையும் இந்த ஒயரும் இந்த ஒயரும் ஆப்போசிட் ஆப்போசிட் இதை பாருங்க, சமமாக இருக்கு, விட்டுருங்க. இப்போ கீழே இருக்க ஒயரையும் மேல இருக்க ஒயரையும் பாருங்க, சமமாக இருக்குது. இந்த மாதிரி சமமாக வரணும். உங்களுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சமமாக வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வர வேண்டியது வரும். இந்த மாதிரி நம்ம 2 ஒயர் எடுத்து மொதல் நாட்டு வந்துச்சு, மறுபடியும் 2 ஒயர் எடுத்து 2வது நாட்டு வந்துச்சு. நம்ம வெட்டி வச்சிருக்க 32 ஒயரில் மொத்தமாக நம்மளுக்கு 16 நாட் கிடைக்கும். தொடர்ச்சியாக பின்னிட்டே வாங்க. பாருங்க, 3வது பின்னு காட்டுறேன், மடக்கி வச்சுருக்கீங்க. அடுத்த 1 ஒயர் எடுத்து சமமாக மடிச்சிருக்கீங்க. மடித்து இது மேலே இப்படி வைக்கிறீங்க. அதுக்கடுத்து 1 ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்குங்க. இதை மடித்து டைட்டாக பிடிச்சிக்கங்க. டைட்டாக அந்த நாட்டு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த கீழே போகிற ஒயர் எடுத்து மேலே வைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து 1 லூப்புக்குள்ளே மட்டும் விடுங்க. 2வது ஒயரை மடித்து 2 லூப்புக்குள்ளேயும் விடுங்க. எல்லா ஒயரையும் டைட் பண்ணுங்க.
இப்போ நம்மளுக்கு மூணு ஒயர் மூணு பின்னல் தடியாயிருச்சு, ஒன்று ரெண்டு மூணு நாட் தடியாயிருக்கு. இதே மாதிரி மீறி இருக்கக்கூடிய 13 நாட் இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒயர் வந்து ரொம்ப முன்ன பின்ன வந்திருக்கு, இதை அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கணும். இப்போ சமமாயிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் மீதி இருக்க 16 நாட்டுக்கு போட்டுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம எடுத்து வச்ச 32 ஒயர்ல 16 பின்னல் நம்மளுக்கு வந்திருக்கு. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 முடிச்சு நம்ம போட்டுட்டோம். போட்டுட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம முத ஆரம்பிக்கும் போது ஒயர் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதே அளவு வச்சு இது ரெண்டு அடி விட்டுருந்தோம், அதே அளவு சமமாக வச்சு இந்த பக்கமும் நீங்கள் வெட்டிடுங்க. பார்த்தீங்கன்னா அளவு அதே அளவு வச்சு வெட்டிடுறோம். இப்போ நம்மளுடைய முதல் லைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நெல்லிக்காய் முடிச்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிமேல் அடுத்த லைன் வரும்போது இந்த இடத்துல இண்டு இண்டு ஷேப்பில் வருது பாருங்கள், ரெண்டு ரெண்டு ஒயர் ஜாயிண்ட் ஆன மாதிரி வரும். இந்த முடிச்சினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரும் இந்த முடிச்சினுடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒயரும் ஒன்றா வரும். இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம பின்னிட்டு போக போகிறோம். இந்த லைனில் நம்மளுக்கு 16 முடிச்சு கிடைச்சிருக்கு, அடுத்த லைனில் நம்மளுக்கு 15 முடிச்சு தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த பக்கம் போகுது பாருங்கள், இந்த மொதல் ஒயர் இதை நம்ம பின்ன மாட்டோம். இதை விட்டுட்டு நம்ம சைடில் விட்டுருந்த பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரு அதே ஒயர் அளவு வச்சு விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ இந்த முதல் ஒயரை நம்ம பின்ன முடியாது, ஏன்னா அது ஜோடி ஒயர் கிடையாது, அதனால் அதை விட்டுருவீங்க. இந்த ரெண்டு பின்னல் இருந்தும் இதுலேருந்து ஒரு ஒயரும் இதுலேருந்து ஒரு ஒயரும் எடுத்து அதை வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம். முத மாதிரியே தான் அப்படி மடக்கிக்கிங்க. மடக்கிட்டு முதல் பின்னல் இருக்கக்கூடிய ரெண்டாவது ஒயர் ரைட் ஹேண்ட் சைடு போகக்கூடிய ஒயரை வந்து மடக்கிங்க. மடக்கி வச்சுட்டு இந்த ரெண்டாவது பின்னலுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் எடுத்து இப்படி சுற்றி வாங்க. வந்துட்டு மொதல் மாதிரியே தான் ரன்னிங் ஒயர் இப்படி மடித்து மேலே வச்சுக்கோங்க. இந்த ஒயரை எடுத்து ஒரு லூப்புக்குள்ளே மட்டும் விடுங்க. ரெண்டாவது ஒயரை ரெண்டாவது லூப்புக்குள்ளே மட்டும் விடு, ரெண்டு லூப்புக்குள்ளேயும் சேர்த்து விடுங்க. இப்போ எல்லா ஒயரையும் டைட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாவது வரிசையில் முதல் ஒயர் முதல் முடிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த முடிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பின்னலுக்கு சென்டரில் தான் வந்திருக்கும், கிராஸ் கட் ஒயரில் பின்னும் பாருங்கள் அந்த மாதிரி வந்திருக்கும். மறுபடியும் பார்த்துக்குங்க, இந்த ரன்னிங் ஒயர் அப்படியே மடிச்சுக்கிங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த பின்னலில் முதல் ஒயர் எடுத்துகிட்டோம், ரெண்டாவது ஒயர் மிச்சம் இருக்கும், அந்த ஒயர் இப்படி மடக்கி வச்சுக்கிங்க. மூணாவது பின்னலுடைய முதல் ஒயர் எடுத்து இப்போ சுற்றி வாங்க. சுற்றி வந்து முதல் ஒயர் அப்படி மடைக்கிறோம், ரெண்டாவது ஒயர் ஒரு லூப்புக்குள்ளே மட்டும் விடுறோம், மூணாவது ஒயரை ரெண்டு லூப்புக்குள்ளேயும் விடுறோம். ஒயரையெல்லாம் டைட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டாவது முடிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்மளுக்கு இந்த லைனில் 15 முடிச்சுகள் கிடைக்கும். பின்னிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இந்த ஒயரை வெட்டிடுங்க, அதுக்கப்புறம் ஒரு லைன் பின்னுங்க. இது சென்டர் நெல், இந்த லைனுக்கு வந்து நீங்கள் முடிச்சு போட்டு தனியாக ரெஃபர் பண்ண வேண்டியதில்லை. காரணம் என்னென்னா இந்த லைன் எப்பவும் பெருசாக தான் இருக்கும், முடிச்செல்லாம் தேவையில்லை. இது ஃபஸ்ட் லைனு, ரெண்டாவது லைன், மூணாவது லைன் போடுங்க. கீழே அதே மாதிரி ரெண்டாவது லைன் மூணாவது லைன் போடுங்க. மொத்தமாக 5 லைன் பின்னிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம 5 லைன் போட்டோம். நம்ம சென்டர் லைன் இது பின்னிருந்தோம், இதில் 16 பின்னல் இருந்தது, 16 நாட் இருந்துச்சு. மேலே ஒரு லைன் போட்டோம், 15, 14. அதே மாதிரி கீழே ஒரு லைன் பின்னி 14, 13. இந்த மாதிரி நம்ம பின்னிருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு 5 லைன் பேசிக் முடிஞ்சிருச்சு. இப்போ மேலே நம்ம சுத்தோயர் வச்சு பின்னி எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த பையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் இப்படி முடிச்சு போட்டு தான் கொண்டு வர போகிறோம். இப்போ எப்படின்னு பாருங்கள், நம்ம அந்த கிராஸ் ஆகிற இடத்துல மட்டும்தான் பின்ன போகிறோம். எந்தெந்த இடத்துல கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துல பின்ன போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை ஒரு 7 சென்டிமீட்டர் நீளம் விட்டுருங்க. சுருகிறதுக்காக விட்டுட்டு ஒயரை மடிச்சுக்குங்க. ஏன் இப்படி முடிச்சு போடுறதுனால நம்ம எந்த இடத்துலேருந்து வேணால் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஜோடியாக போகிற, அதாவது கிராஸ் ஆகிற ஒயரில் தான் பின்ன போகிறோம். பாருங்கள் இது ரன்னிங் ஒயரு, எப்பவும் பின்ற மாதிரி தான். இதை வந்து இப்படி வச்சுக்கிறீங்க, அடுத்த ஒயர் இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரீங்க. எப்பவும் போட்ட மாதிரி தான், பேசிக் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட்டு வரோம். இப்போ மொதல் நாட் போட்டோம், இந்த ஒயரை பின்ன மாட்டோம், இது விட்டுருவோம் சொருகிறதுக்காக. அடுத்த லைன் வரும்போது சொருகிக்கலாம். இப்போ இப்படியே வளர்த்து இது வரைக்கும் கொண்டு வாங்க, இந்த டர்ன் வரைக்கும் கொண்டு வாங்க. எந்த ஒயரையும் விட்டுறக்கூடாது, எல்லா ஒயரையும் வச்சு பண்ணிட்டு வாங்க.
நீங்கள் அஞ்சு லைன் போட்டதுலேயே உங்களுக்கு நல்லா பழக்கமாக இருக்கும். அதே தான் இப்போ செஞ்சுட்டு வரோம். மறுபடியும் இப்போ இந்த இடம் வரைக்கும் பின்னிட்டு வாங்க. முடக்கு திருப்புறது எப்படின்னு காட்டுறேன். நாம் இந்த இடத்துல ஆரம்பித்தோம் ரன்னிங் ஒயரை ஆரம்பித்து இது வரைக்கும் வந்துட்டோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஸான ஒயரை தான் பின்னி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடக்கு திருப்புற இடத்துல, அதாவது இந்த இடத்துல ஒரு சிங்கிள் ஒயர் இருக்கும். இந்த ஒயரை வந்து நம்ம பெரிய பேஸ்கட் டிசைனர் பேஸ்கட்டாக இருந்தால் வெட்டிடுவோம். ஆனால் இது ஒரே கட்டு ஒயர், ரன்னிங் ஒயர் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஒயரை வெட்டாமல் இந்த இடத்துல மட்டும் பாருங்கள், இது ரெண்டும் ஜோடியாக போகலை, கிராஸ் ஆகலை, நேர் நேராக தான் போகுது. ஆனாலும் நீங்கள் வெட்ட வேண்டாம், அப்படியே பின்னிட்டு வாங்க. இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் முடக்கு திருப்புறது. இதே பெரிய பேஸ்கெட்னால் வேறு மாதிரி திருப்பணும். இது வந்து சின்ன பேஸ்கெட்டுங்கனால நீங்கள் வெட்டாதீங்க, வெட்டிட்டீங்கன்னா ஆறு ஒயர் வெட்டுற மாதிரி வந்துடும். அதனால் வெட்ட வேண்டாம், அப்படியே திருப்பிட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம வெட்டாமல் பின்னுறதுனால நம்மளுக்கு சைடு வால் வளரப்போகுது, மேல் நோக்கி வளரும். இப்போ பாருங்கள், இந்த பின்னல் மட்டும் கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி தெரியும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வரும். இன்னும் ஒரு ரெண்டு மூணு பின்னல் வரைக்கும் அந்த மாதிரி வரும். பக்கத்து பக்கத்து ஒயரையே பின்னுற மாதிரி இருக்கும். டைட்டாக வச்சு பின்னிடுங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல முடக்கு திருப்பி அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த இடத்துலலாம் பாருங்கள் ஓட்ட வித்தியாசமாக கிடைக்கும். நீங்கள் இதை பற்றி கவலைப்படாமல் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு ஒயர்களை வச்சு பின்னி எடுத்துட்டு வாங்க. இப்படியே சுற்றி எடுத்துக்கிட்டு நம்ம ஆரம்பித்தோம் பாருங்கள், அந்த இடத்துக்கு வாங்க. ஏணி பிடி முடிச்சு போட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன். இதே மாதிரி சுற்றி பின்னி எடுத்துகிட்டு வரணும். இந்த ஓட்டை வந்து கீழே இருக்கிற மாதிரி கிடைக்காது, சில இடங்களில் கிடைக்கும், சில இடங்களில் கிடைக்காது. இந்த இடத்த பாருங்கள் ஓட்டை பெருசாக இருக்குது, இங்கே நார்மலாகிடுச்சு. இந்த மாதிரி வரும், சுற்றி வந்துட்டு இந்த இடத்துக்கு வரும்போது மீண்டும் காமிக்கிறேன். நாம் இப்போ இந்த இடத்துல சுத்த ஒயர் ஆரம்பித்து இவ்வளோ ஒயர் விட்டுட்டு நம்ம பின்ன ஆரம்பிச்சிருந்தோம். இப்போ நம்ம அந்த லைனுடைய கடைசி பின்னல் பின்றேன் பாருங்கள். மறுபடியும் ஒரு முறை இப்படி மடக்கி வச்சுக்கிறோம். கீழே இருக்கக்கூடிய ஒயரை, மொதல் ஒயர் இப்படி சுற்றி லூப் மாதிரி வச்சுக்கிறீங்க. ரெண்டாவது ஒயரை டைட்டாக வச்சு பின்னிட்டோம். இந்த ஒயரை மேலே கொண்டு போயிட்டோம். ரெண்டாவது ஒயரை ஒரு லூப்பில் மட்டும் விட்டுட்டோம். இந்த மூணாவது ஒயரினுடைய கீழ்பாகத்தை ரெண்டு லூப்லையும் விட்டுருக்கோம். விட்டு இப்போ முடிச்சிட்டோம். நீங்கள் இவ்வளோ லைன் பின்னிட்டு வந்ததில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கிடைச்சிருக்கும். இப்போ நம்மளுடைய முதல் லைனுடைய கடைசி பின்னல் நம்ம பின்னி முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும். போடாமல் விட்டுட்டோம்னா மேலே போய் பின்னும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பின்னல் வந்து உங்களுக்கு பெருசாக வந்துட்டுருக்கும். அப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு சாதா பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரை மட்டும் பின்னாடி தள்ளி போட்டிருப்போம். இப்போ நம்ம இதில் நெல்லிக்காய் முடிச்சில் மேலே போகிற ஒயர் ரெண்டு ஒயர் இருக்கும். ரெண்டு ஒயரையும் நீங்கள் கீழ் நோக்கி தள்ளணும். இப்படி கீழ் நோக்கி தள்ளிடுங்க. ஒரு பின்னல் பின்னும்போது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கடுத்து பழக பழக உங்களுக்கு சரியாயிரும். இப்போ நம்ம மேலே போகிற ரெண்டு ஒயரையும் கீழ் நோக்கி கொஞ்சம் தள்ளி பெருசு பண்ணியிருக்கோம். இப்போ இதை மேல் நோக்கி தள்ளினீங்கன்னா அதுக்கான ஒயர் வந்து மேலே வரும் பாருங்கள். இந்த இடத்துல லூப் மாதிரி வரும். நம்ம ரன்னிங் ஒயர் பேஸ்கெட்டில் போட்டோம் பாருங்கள், அந்த மாதிரி தான். இப்போ இந்த ஒயரை பின்னிருந்து கீழே தள்ளினீங்கன்னா இதுலேயும் ஒரு லூப் மாதிரி கிரியேட் ஆகும். இந்த ரெண்டையும் இப்படி வெளியில் எடுத்து விட்டுட்டோம். இப்போது இது வந்து இப்போ இது ரன்னிங் ஒயரு. இப்போ ரன்னிங் ஒயர் நீங்கள் என்ன பண்ணோம்னா அப்படியே பின்பக்கம் மடித்து எப்பவும் போடுற மாதிரி தான் பின்பக்கம் மடிச்சிக்கங்க. மடிச்சுட்டு இந்த ஒரு லூப்புக்குள்ளே மட்டும் விடுங்க. விட்டுட்டு இதில் எடுத்து விட்ட மேலே போகிற ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ஒயரு, இந்த ஒயரை நீங்கள் எப்பவும் போல் இந்த லூப்புக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு பின்னாடி இழுக்கக்கூடாது. அடுத்த லூப் இருக்குது பாருங்கள், அந்த லூப்பில் இதை போட்டுட்டு இப்போ இந்த ஒயர் எடுத்து இதுக்குள்ளே போட்டுருங்க. எந்தெந்த இதில் விட்டுருக்கோமோ அந்தந்த இடத்துல விட்டுருணும். அப்போ தான் விட்டோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ எல்லா ஒயரையும் பழையபடி டைட் பண்ணிக்கிங்க. ரன்னிங் ஒயரையும் பின்பக்கமாக இழுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த வெட்டி விட்டு ஒயரையும் பின்னோக்கி இழுங்க.
இப்போ நம்மளுடைய ஏணி இப்படி முடிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த லைன் வந்து படிஞ்சு வந்துருச்சு. இப்படி போடாமல் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு பின்னல் மட்டும் மேல் நோக்கி வரும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பை பாருங்க, நான் ஏணிப்படி முடிச்சு போடாமல் போட்டிருக்கேன். இங்கெல்லாம் சமமாக தெரியும். எந்த இடத்துல நம்ம முடிக்கிறோமோ அந்த இடத்துல பாருங்கள், ஒரு பின்னல் மட்டும் மேலே நோக்கி தூக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வராமல் எல்லா பக்கமும் சமமாக படிஞ்சு வரணும்னா நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போடுங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரியே வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போடாமல் டைரெக்டாக அடுத்த லைனில் பின்னாடி எடுத்துகிட்டு போனீங்கனாலும் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டோம். போட்டுட்டு பின்னாடி போகிற லைன் ரன்னிங் ஒயரை நீங்கள் மறுபடியும் இப்படி முன்னோக்கி மேலே கொண்டு வந்துருங்க. எந்த பின்னலில் முடிச்சிருக்குமோ அதில் போடாமல் அதுக்கடுத்த பின்னலில் போடுங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிராஸ் ஆகி தான் வரும். ஒயரு கிராஸ் ஆகி தான் வரும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஒரு கிராஸ் இருக்கா, இந்த கிராஸில் பின்னுங்க. பாருங்கள், இந்த ஷேப்பில் தான் வரும். இங்கே ரெண்டு, இங்கே ரெண்டு, இங்கே ரெண்டு அப்படி தான் வந்துட்டுருக்கோம். இப்போ இதில் பின்னணும். பின்ன நீங்கள் அடுத்த லைனை கொண்டு போக வேண்டியது தான். ஒவ்வொரு லைன் முடியும் போது நீங்கள் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் அடுத்த லைன் கொண்டு போகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பை வந்து சமமாக முடியும். அவ்வளோதான், அடுத்த லைன் பின்னிட்டு அப்படியே வாங்க. ஒவ்வொரு லைன் முடியும் போதும் ஏணிப்படி முடிச்சு போட்டு கொண்டு வாங்க. நான் வந்து மொத்தமாக 14 லைன் போட போகிறேன். 13வது லைன் முடிவில் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம வந்து பேஸ் மட்டத்துலேருந்து 13 லைன் பின்னிருக்கோம். பின்னிட்டு இப்போ இது முடிகிற கண்டிஷனுக்கு வந்திருக்கோம். பாருங்கள், இப்போ மறுபடியும் ஒரு முறை ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ இந்த இதில் வந்து ஒவ்வொரு பின்னல்லிருந்து ரெண்டு ரெண்டு ஒயர் மேலே போவோம். அந்த ரெண்டு ஒயரையும் பின்னாடி பிடிச்சி தள்ளுங்க. இப்போ இந்த மாதிரி மேலே போகிற ஒயரை பின்னாடி தள்ளிக்கிட்டோம். தள்ளிட்டு இப்போ இந்த ஒயர் பாருங்கள், இது ரெண்டு ஒயர் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும். இதுதான் ரெண்டாவது நாட்டினுடைய ரெண்டாவது ஒயரினுடைய இது. அந்த மேல் பக்கம் தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டு லூப் மாதிரி எடுத்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லூப் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பாருங்கள், இந்த ஒயர்லேயும் நீங்கள் இன்னொரு லூப் வரும். இப்போ பாருங்கள், நம்ம ரெண்டு ஒயரையும் எடுத்து விட்ருக்கோம். ரெண்டு லூப் வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இப்போது ரன்னிங் ஒயரை அப்படியே மடிச்சுக்குங்க. மடித்து பின்பக்கமாக நம்ம எப்போவும் ஸ்கொயர் நட்டில் போடும் பாருங்கள், அந்த மாதிரி தான். இப்போ இந்த ஒரு லூப்புக்குள்ளே மட்டும் போட்டு இதில் எடுத்து எடுத்து விட்டு ஒயர் இருக்குது பாருங்கள், அதை இதில் முதல்ல போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ அதே ஒயரை ரெண்டாவது எடுத்து விட்ருக்க லூப்புக்குள்ளேயும் போடுங்க. போட்டு இந்த ஒயரை எடுத்து இதுக்குள்ளே விடுங்க. விட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஏறிப்படி முடித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை பின்னோக்கி இழுத்துக்குங்க. எல்லா ஒயரையும் டைட் பண்ணிங்கன்னா ஏணிப்படி முடித்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எந்த இடத்துல முடிச்சிருக்கோங்கன்னு தெரியாத அளவுக்கு படிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதோடு நம்ம வந்து முடிக்க போகிறோம். 13 லைன் பின்னிருக்கோம். பேக் இதோடு முடிச்சுக்க போகிறோம். முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை வெட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஏணிப்படி முடித்து போட்டு ரன்னிங் ஒயரை வெட்டி விட்டுட்டோம். இப்போ வந்து இது நெல்லிக்காய் முடிச்சு பேக் அப்படிங்கிறனால நம்ம ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகினோம்னா ரொம்ப மொத்தமாக தெரியும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இனிமேல் நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. இந்த இருக்கிற ஒயரை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிராஸ் கிராஸாக தான் இருக்கும். ரெண்டு ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ரெண்டு ரெண்டு ஒயரை பிடிச்சி நம்ம எப்பவும் போடும் பாருங்கள், கிராஸ் கட் பேக்கு அந்த மாதிரி. அதாவது இந்த ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயரையும் இந்த ஒயரையும் பிடிச்சி ஒரு கிராஸ் கட் நாட் போட்டுக்குங்க. இது வந்து உள்ளே சொருக போகிறது தான், நம்மளுக்கு வெளியில் தெரியாது. இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ அடுத்த ரெண்டு எடுத்துக்கோங்க. இந்த பின்னலேருந்து ஒரு ஒயரும் இந்த பின்னலேருந்து ஒரு ஒயரும் எடுத்து கிராஸ் நாட் போட்டுருங்க. கிராஸ் நாட்டு வடிவத்தில் தான் இருக்குமே இந்த ஒயரு, அதனால அதை அப்படியே பின்னி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சுற்றியும் பின்னிட்டு பார்க்கலாம். சுற்றி இதே மாதிரி ஒவ்வொரு லைன் வந்து நீங்கள் கிராஸ் நாட் போடணும். ஸ்கொயர் நாட்டில் கிராஸ் நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சுற்றி வர ஒரு லைன் கிராஸ் கட்டில் ஒரு ஸ்கொயர் நாட் பின்னி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் பையை சொருகிறதுக்காக திருப்பியிருக்கேன், உள் பக்கமாக திருப்பியிருக்கேன். இப்போ வாங்க, இது வந்து நாம் ஏணிப்படி முடிச்சு போட முத முத லைன் ஜாயின் பண்ண பாருங்கள், அந்த ஒயரு அதை அப்படியே சைடில் சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு கடைசியாக நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்ட ஒயரையும் உள் பக்கமாக இந்த மாதிரி சொருகிடணும். சைடில் சொருகிடுங்க. இப்போ இருக்கிற ஒயர்லாம் சொருகணும். எப்படி சொருகணும்னு காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ இது வந்து நம்ம கிராஸ் கட் போட்டிருக்க கடைசி லைனு, இதை அப்படியே உள்ள வச்சு இந்த ஒயரை வந்து இந்த இதில் பின்னுங்க, சொருவுங்க. ஒரு பின்னல் விட்டு அடுத்த பின்னல்ல சொருகிட்டு வாங்க. அடுத்தடுத்த ஒயரை பாருங்க, இந்த மாதிரி மடக்கிக்கிங்க. அதாவது ஸ்கொயர் நாட் போட்டிருக்கிற அந்த ஒரு பகுதியை மட்டும் மடக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கீழே இருக்கிற அம்மலா நாட்டில் கிராஸாக போகிற ஒயரில் சொருகுங்க. இதை வந்து பக்கத்தில் இருக்கிற நாட்டில் சொருகிடுங்க. இந்த மாதிரி சொருகிட்டு இப்படி கிராஸ் கிராஸாகவே சொருகணும். எல்லா ஒயரும் சொருகிட்டு கைப்பிடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒயர் அப்படியே நேர் நேராக பாருங்கள். இந்த பின்னல் வந்து இப்படி கிராஸ் கிராஸாக தான் போயிட்டுருக்கோம். அப்படி அப்படியே சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு கடைசியாக பார்க்கலாம். இப்போ நாம் அந்த ஒயர் பைய சுத்தமாக சொருகிட்டோம். சொருகி மீதி ஒயர்லாம் வெட்டிட்டோம். இதை மறுபடியும் திருப்பிட்டு கைப்பிடி போட போகிறோம். நம்ம பைய பின்னி திருப்பிட்டோம். இதில் நம்ம உருட்டு கைப்பிடி பின்ன போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம கைப்பிடி பின்னுவது எப்படி அப்படிங்கிறத நான் காட்டல. இதற்கு முன்னாடியே உருட்டு கைப்பிடி பின்னுவது எப்படி, குட்டி கூடைக்கு ஒயர் கைப்பிடி பிடுவது எப்படி அப்படின்னு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. முட்டு கைப்பிடி ரெண்டுமே போட்டு காட்டியிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம உள்ளூர் எல்லாம் சொருகிட்டு எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு உருட்டு கைப்பிடி பின்னிட்டோம். நம்மளுடைய பை இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் நான் பை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த உருட்டு கைப்பிடி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவில், குட்டி ஒயர் பைக்கு கைப்பிடி பண்ணுவது எப்படி அப்படின்னு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.